தேவா சார், அதாவது நிறைய ஹீரோஸ்க்கு உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை பிடிச்சவங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் வந்து மியூசிக் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து ஒரு ஹீரோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா அவரோட பர்சனாலிட்டி, அவரோட ஆராவாக இருக்கட்டும், அவர் கேரி பண்ணுற இமேஜாக இருக்கட்டும், அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இமேஜ். நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் அவருக்கும் நீங்கள் வந்து நிறைய இசை நிறைய மியூசிக் பண்ணியிருக்கீங்க. அவர் இப்போது நம்ம கூட இல்லை, பட் ஹீ லிவ்ஸ் இன் அவர் ஹார்ட்ஸ், எப்பவுமே அது இருக்கும். அண்ட் உங்களோட மியூசிக் மூலமாகவும் அவர் எங்கள் கூட வந்து எப்பவுமே ட்ராவல் பண்ண போகிறார் சார். அவர் கூட ஒர்க் பண்ண ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா? நிறைய பேர் நம்ம வள்ளல்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், வள்ளல் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் மற்றவங்களுக்கு நம்ம கண் முன்னாடி வர்றவங்களுக்கெல்லாம் கலைஞர்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே யார் கேட்குறாங்களோ அப்படி இல்லைன்னு சொல்லாத ஒரு வள்ளல் தான் கேப்டன். ஏன் சொல்கிறேன்னா, அதை நான் நேரடியாக பார்த்தேன். நிறைய படங்கள் நான் வந்து அவருக்கு நான் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல மனிதர், மனிதர் அதாவது ஒரு மனித நேயம்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு அவர் தான் பொருத்தமானவர். மனித நேயத்துக்கு பொருத்தமானவர் யாராக இருந்தாலும் அவரும் முதல்ல கேட்குற கேள்வி அண்ணன் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பார். அவர் கம்பெனியில், அவர் ஆஃபீஸில் 24 மணி நேரமும் அது சாப்பாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, ரோகிணி இன்டர்நேஷ்னல். அப்போ அப்படி ஒரு அற்புதமான கலைஞர், நல்ல எண்ணாசை மச்சான், வல்லரசு, சொக்கத்தங்கம், காந்தி பிறந்தம்மன், எவ்வளோ நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். அவர் அதாவது ஒரு சாங் ஹீரோ. அவருக்கு மட்டும் யார் மியூசிக் பண்ணாலும் அந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆகிடும், அது நிறைய பேருக்கு ஆகாது. சாங்குக்குன்னு சில ஹீரோ இருப்பாங்க, அவங்களுக்கு யார் மியூசிக் பண்ணாலும் ஒரு புது மியூசிக் டைரக்டர் பண்ணால் கூட அந்த பாட்டு ஹிட் ஆகிடும். அப்படி ஒரு ஒரு சாங் ஹீரோ அவர். அந்த ஹீரோ இப்போ நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரியாக இருக்குது அவர். நினச்சாவே அவர் கடந்த காலங்கள்லாம் பார்த்தா அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ, என்ன எனர்ஜிட்டாக அப்படி ஒரு ஃபைட் பண்ணுவார், அப்படி ஒரு கருப்பு தங்கம் அவ்வளோ அழக நம்மக்கிட்ட இல்லைன்னு போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசு. ரொம்ப நல்ல வள்ளலை, நல்ல ஒரு அள்ளி தரும் வள்ளலை வந்து இழந்துட்டோம். ஒரு நல்ல நடிகர் இழந்துட்டோம், ஒரு நல்ல மனிதர் இழந்துட்டோம், ஒரு நல்ல நண்பனை இழந்துட்டோம். அப்படி ஒரு அற்புதமான ஒரு எனக்கு அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்கிற வார்த்தை, பரவாயில்ல கள்ளழகர் படத்தில் 30 வருஷம் உங்கள் பாட்டு தான் சித்திரை திருவிழாவில் வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டு தான் போட்டுட்ருக்காங்க, அது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்வார். நீங்கள் மதுரை இல்லை, இருந்தாலும் நீங்கள் சென்னையில் பிறந்து அந்த அழகருக்கு பாட்டு போட்டிங்களே அப்படின்னு சொல்வார். அது எனக்கு ரொம்ப அழகருடைய ஆசீர்வாதம் தான். அது எவ்வளோ எல்லா படத்துக்கும் கம்போசிங் வந்து உட்காந்துருவார், கூடவே பாட்டை ரசிப்பார். இது யார் பாடினா நல்லாயிருக்கும், அப்படி ஒரு அற்புதமான அந்த கள்ளழகர். அந்த நிறைய அவர் படங்கள்லாம் பண்ணும்போதெல்லாம் சொரு கொண்டு போகிற புள்ள அந்த சுமாடை இருக்கு, அது மாதிரி மெலோடியெல்லாம் ரசிப்பார். ராசிதா கை ராசிதா உன்முகமே ராசிதா ஆடியில் செய்தி சொல்லி நான் என்ன நின்ன, அதெல்லாம் அவர் பாட்டு. என்ன சமைச்சு எல்லாமே கிட்ட எல்லாம் ஒன்று நினைச்சு நீட்டப்போது பட்ட போது எல்லாம் அப்படி மெலோடி ரசிகன். அப்படி ஒரு அந்த மறைவு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆத்மா சாந்தி அடையும், நல்லாயிருக்கும், சாந்தி அடையும்.